நீ வாங்கி திங்கிறதுக்கு ஊர் பொறுக்கி திங்கிறது கமிஷன் வாங்குறதுக்கு ஜாதி பெருமையை பேசணும் ஜாதி பேரை போடணும் அப்படின்னு சொன்னா அதற்கான எதிர்வினைகள் அப்படிங்கிறது வந்து மிக கடுமையாக இருக்கும். சீமானுக்கு இவ்வளவு நாளாக கொடுத்துட்டு இருந்த மரியாதை சீமான் பார்த்த தமிழ்நாடாக இந்த தமிழ்நாடு இருக்காது, ஒரு சரியான பாடம் போட்டப்படும் அப்படிங்கிறத நான் எச்சரிக்கையாகவே சொல்றேன். சமஸ்கிருதத்துல தூக்கி பிடிக்க, நீ சமஸ்கிருதம் தூக்கி பிடிக்கிற, நீ எதுக்கு தமிழ்ல வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிற? ராஜஸ்தான்ல போட்டாங்க நீட் தேர்வுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அந்த எக்ஸாம் சென்டர் போட்டாங்க. அதுக்கு போய் நம்ம கேட்டதுக்கு இது எங்கே தானே இந்தியாவுக்குள்ளார தானே இருக்குது, நம்ம வெளிநாட்டில் போட்டுட்ட மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி பேசியதும் இதே அதிமுக கூட்டம் தான். அந்த பெயர் பலகை எல்லாம் தமிழில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரே இறங்கினாரு. தெருக்கல்ல இறங்கி போய் நேரடியாக கடைகளில் பார்த்து மாத்தணும் சொல்லி பண்ண பொழுது பத்திரிக்கை என்ன எழுதுனுச்சுன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடையில தமிழ் பெயர் பலகை வச்சுட்டா ஒவ்வொரு தமிழர்கள் வீட்டுக்கும் பிரியாணி பொட்டலம் கிடைச்சிருமா அப்படின்னு எழுதின பத்திரிகை அந்த பத்திரிகை. இன்னைக்கு அந்த பத்திரிகை தமிழ்நாட்டில் நடந்திருக்காது, அந்த அது இருந்த இடமே இருந்திருக்காது. அனைவருக்கும் வணக்கம், இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நான் செந்தில். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறது. தலையை சொரிந்து சொரிந்து திக்கி திணறி என்று ஒரு நாளேடு அதை விமர்சித்திருந்தது. அந்த நாளேட்டின் மீதான எதிர்வினைகளும் விமர்சனங்களும் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கின்றன. இது ஒரு புறம் இருக்கின்ற பொழுது இன்னொரு புறம் எதிர்க்கட்சி தலைவர் வந்து எல்லோருக்கும் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தகுதி வாய்ந்த பெண்களுக்கு என்று சொல்லுகிறீர்களே, எதன் அடிப்படையில் தகுதியை வரையறுக்கிறீர்கள் என்றெல்லாம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நீங்கள் வந்து தேர்தல் அறிக்கையில் சொன்னது ஒன்று, செய்யறது ஒன்றா இருக்கிறதா அதிமுகவினுடைய செயல்பாடுகள். நீட் விளக்கு ரகசியம் எனக்கு தெரியும் என்று உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். ஆனால் இப்போ போய் அந்த ரகசியம் என்னன்னு கேட்டால் அது வந்து நீட்டை எதிர்த்து போராடுவது தான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சதுக்கு அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் என்று உதயநிதி ஸ்டாலினை கலாய்க்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. என்னவா நடந்து கொண்டிருக்கிறது, இவற்றை பற்றியெல்லாம் பேச இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவரணி துணை செயலாளர் வழக்கறிஞர் தமிழ்கா அமுதரசன் நம்முடைய இணைகிறார். வணக்கம் சொல்லி பயணிக்கலாம். வணக்கம். வணக்கம். நீங்கள் ரகசியம் தெரியும் அப்படின்னு சொன்னார் உதயநிதி அப்படின்னு. இப்போ நீட் ரகசியம், எங்களுக்கு நீட்டிலேருந்து விளக்கு பெறும் ரகசியம் தெரியும் என்று சொல்லிவிட்டு இப்போ வந்து மாற்றி பேசுகிறார். போராடுவது தான் ரகசியமா அப்படின்னு கேட்குறாரு. நோபல் பரிசாக கொடுக்கலாம் இப்படி சொல்கிறதுக்கு, இப்படி ஒரு பதிலை சொன்னதுக்குன்னு சொல்கிறாரு. நீங்கள் மக்களை வந்து கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றி விட்டீர்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு உங்கள் மீது இருக்கிறது. பழனிசாமி அவர்களுக்கு நீட் தேர்வு பற்றிலாம் தெரிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறதுக்கே ஒரு மிகப்பெரிய வாழ்த்து சொல்லிடணும். காரணம் என்னன்னா, 2 ஆண்டுகளாக திமுக அரசு வந்ததுலேருந்து பேப்பர் இல்லாத பட்ஜெட்டு டிஜிட்டலில் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் வந்து எனக்கு பிரிண்ட் அவுட் கொடுக்கலன்னு கோச்சிட்டு வெளில வந்ததெல்லாம் பார்த்தோம். அதான் அந்தளவிற்கு தான் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் செயல்பட்டுருக்கிறாரு. இவா ஏற்கனவே நெல்லிக்காய் மூட்டைகள் மாதிரி செதறி கிடக்கிற கட்சி, ரெண்டாவது டெய்லி காலையில் எழுந்திரிச்சு உட்காந்து வாட்ஸ்அப் குரூப் எடுத்து 2500 பொதுக்குழு உறுப்பினர் இருக்கிறாங்களான்னு கரெக்டாக கவுண்ட் பண்ணிட்டுருக்கிறாரு. யாராச்சும் வெளில போயிட்டாங்கன்னா ஐயோ போயிட்டாங்க, எவன் போய் அடுத்து வழக்கு தொடுப்பாங்க, கட்சி இருக்குமா இல்லை உரிமை கொண்டாடுவாங்கிறாங்கிற மிக நெருக்கடி. இதற்கு மத்தியில் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆளுகிறது, அவங்க வந்து வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நினைவுக்கு இருக்குது அப்படிங்கிறதே வந்து பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயம். ஏற்கனவே நுழைவுத் தேர்வு முறையை ரத்து செய்து அந்த சூட்சமங்கள் எல்லாம் தெரிந்த அரசு திமுக அரசு தான். ஏன்னா 22 ஆண்டு காலம் இவங்க பழனிசாமியோடைய ஒரிஜினல் ஓனர் அந்த கட்சிக்கு. இப்போ அமித்ஷா முன்னாடி எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் பொழுது அவர் 84 கொண்டு வராரு நுழைவுத் தேர்வு முறையை. 22 ஆண்டு காலம் போராடி அந்த முறையை ரத்து செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் தான். இப்போ இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லார் வீட்லேயும் ஒரு பொறியாளர் இருக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிக்கிறவங்க இருக்கிறாங்க, நுழைவு தேர்வுமுறை இல்லாமல் போயிருக்கிறாங்க. இந்த 2006 2011 இந்தியாவிலேயே பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட அரசு பள்ளி மருத்துவர்களாக ஆனது தமிழ்நாட்டில் அதிகம் இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது. அதற்கு காரணமாக இருந்ததும் திமுக தான் தலைவர் கலைஞர். ஏன்னா நுழைவுத் தேர்வு முறையை ரத்து பண்ணோம், அந்த சூட்சமங்கள்லாம் தெரிஞ்சவங்க தான் நாங்கள். அதே சூட்சமம் தெரிஞ்சதுனால தான் கலைஞர் இருக்கும் பொழுது நுழைவுத் தேர்வு நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்குள்ளார வரல. ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரைக்கும் அவர் அதே போல் நுழைவுத் தேர்வு வரல. அந்த அம்மா மருத்துவமனையில் இருக்கும் பொழுது தான் அவங்க ஓபிஎஸ் போயிட்டு டெல்லியில் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு வந்தாங்க. இதே பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ராஜஸ்தான்ல போட்டாங்க நீட் தேர்வுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அந்த எக்ஸாம் சென்டர் போட்டாங்க. அதுக்கு போய் நம்ம கேட்டதுக்கு இது எங்கே தானே இந்தியாவுக்குள்ளார தானே இருக்குது, நம்ம வெளிநாட்டில் போட்டுட்ட மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி பேசியதும் இதே அதிமுக கூட்டம் தான். ஆக தொடர்ந்து இப்போ ஏன்னா இன்னைக்கு கல்விங்கிறதே மாநில பட்டியலில் கிடையாது,
அதுவே வந்து ஒன்றிய அரசினுடைய பட்டியலில் இருக்கு, ஒத்திசைவு பட்டியலில் இருக்குது. தொடர்ந்து அதற்காகவும் போராடிட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு முறையும் அழுத்தங்கள். அதெல்லாம் நீங்க ஆட்சியில வந்து இதெல்லாம் மத்திய ஆட்சியில் நீங்கள் அங்கம் வைத்த பொழுது, கூட்டணியில் அங்கம் வைத்த பொழுது இதெல்லாம் சரி செஞ்சுக்கலாமேங்கிற விமர்சனம் தொடர்ச்சியா திமுக மீது இருக்கிறது. இப்ப நீங்க வந்து 2 ஆண்டுகள் ஆகிட்டு இல்லையா, இப்ப எடப்பாடி பழனிசாமி மீது நீங்கள் வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் முற்றிலும் புறந்தள்ளக்கூடியவை அல்ல. கண்டிப்பா அந்த குற்றச்சாட்டுகள் இருக்குது, அதை நீங்க தேர்தல் அரசியல் வச்சீங்க, தேர்தலில் மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சுட்டாங்க. இல்ல, முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக கூடிய தளபதி அவர்கள் இந்த நாட்டினுடைய ஒன்றிய அரசுடைய பிரதமர் கிட்ட நேரடியாக ஒரு காணொலி காட்சி அரசு நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னா நேரடியா வந்து நீட் தேர்வு தமிழ்நாட்டில இருந்து ரத்து பண்ணுங்க அப்படிங்கிறாரு. தமிழ்ல சொல்றது அவங்களுக்கு புரியாது, ஏன்னா அவங்க தேவ பாஷையிலேயே தெரிஞ்சவங்க. அதனால ஆங்கிலத்துல வந்து முதலமைச்சர் வந்து வலியுறுத்துறாங்க. நேரடியாக முதலமைச்சர் டெல்லிக்கு போகும் பொழுது உள்துறை அமைச்சர் கிட்ட அதை பற்றி பேசுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக குடியரசுத் தலைவர்கிட்டையும் உள்துறை அமைச்சர்கிட்டையும் பிரதமர்கிட்டையும் வலியுறுத்துறாங்க. இதுதான் அந்த ரகசியமானு கேக்குறாரு எடப்பாடி பழனிசாமி. ரகசியமா இல்ல, இப்போ தமிழ்நாட்டினுடைய கண்ட்ரோல்ல இருக்குது அப்படின்னு சொன்னா எப்படி முதல் நாள் பெண்களுக்கு இலவச பேருந்துல கையெழுத்து போட்டாரோ அதே மாதிரி முதல் கையெழுத்து நீட் தேர்வு அதான் கரெக்ட் நீங்க சொல்றது. அதுதான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, இதே பிரச்சனை எங்களுக்கும், நாங்க ஆட்சியில இருக்கும்போது அவங்க கண்ட்ரோல்ல இருந்துச்சு, எங்களால ஒண்ணும் பண்ண முடியல, ஆனா நீங்க நாங்க வந்தாலே பண்ணிடுவோம்னு சொன்னீங்களே அப்படின்னு. அதுதான் இந்த முயற்சியை முன்னெடுப்போம் அப்படிங்கறத முன்னெடுக்கலங்கிறீங்களா? அவங்க முயற்சியை எடுக்கல அப்படிங்கறது தானே நம்மளுடைய குற்றச்சாட்டு. ஏதாவது ஒரு அதிமுகவினுடைய அமைச்சரோ அல்லது அந்த அல்ல முதலமைச்சராக அவர் லீஸ்ல இருந்தார் பழனிசாமி, அவரோ யாராவது வாடகை வீட்டுல இன்னும் வாடகையில தானே இருக்குது, லீஸ்ல தானே இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை யாரு துண்டு போட்டு யாரு கைகளை கோர்த்து விட்டு வாங்க ஒன்னாதான் நீங்க வரணும் அப்படின்னா, நாங்க கேண்டிடேட்ட கூட தள்ளி வை வேட்பு மனு ஈரோடு நடந்ததெல்லாம் யாரு, பஞ்சாயத்து யாரு பண்ணி வச்சா? அதனால அவங்க இருக்கிறாங்க, லீஸ்க்கு இருந்துட்டு இருக்கிறாங்க, ஒத்திகைக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க. கட்சி வந்து அமித்ஷாவா பாத்துட்டு இருக்கிறாரு. அந்த பிரச்சனைக்குள்ளார நம்ம போக வேண்டாம். இவங்க தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்து, தமிழ்நாட்டு மாணவர்களுடைய நலன் சார்ந்து, இல்ல நீட் தேர்வு மாநில உரிமையை பாதிக்கக்கூடிய விஷயத்துல இன்றைக்கு திமுக அரசு முன்னெடுக்கக்கூடிய சட்ட போராட்டமாக இருக்கட்டும், ஒன்றிய அரசை சந்தித்து அவர்கள்கிட்ட தொடர் நெருக்கடி அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும், ஏதாவது பேசினாங்களா அப்படின்னு சொன்னா அவர்கள் எதுவுமே பேசல. ஆக நாங்க சட்ட போராட்டத்தின் வழியா தான் பண்ண முடியும். இது ஒன்றும் போயிட்டு சிவரை உடைச்சி உள்ளார இருந்து கொண்டு வரக்கூடிய வேலை கிடையாது. அதனால இந்த சட்ட போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படிங்கிறது தான் இளைஞரணி செயலாளர் எங்களுடைய அமைச்சர் உதயநிதி சொன்னது. அதை இன்னைக்கு தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்கு. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன், ஆந்திராவில இருந்து ஒரு மாணவர் வந்து ஐ வாண்ட் டு டாக் டு சிஎம் சொல்லிட்டு ஒரு பதாகை வச்சுட்டு சிஎம் போற வழியில ஒரு சார்ட்டை வச்சுட்டு நிக்கிறான். முதலமைச்சருடைய கான்வாய் நிக்குது. முதலமைச்சர் இறங்கி என்னன்னு கேட்கிறாரு, நான் ஆந்திரால இருந்து வரேன், எங்க மாநிலத்திலயும் நீட் தேர்வு இருக்குது, நாங்களும் பாதிக்கப்படுறோம், எங்களுக்காக நீங்க பேசணும். ஏன்னா இந்தியாவிலேயே நீட் தேர்வை ரத்து பண்றதுக்கு அதிகமாக குரல் கொடுக்கக்கூடிய தமிழ்நாடு திமுக தான், எங்களுக்காக நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க, என்னுடைய பிளஸ் டூ மார்க்ல என்னால சேர முடியல அப்படின்னு சொல்லி. இப்ப தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது, மற்ற மாநிலத்துல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதத்துல திமுக அரசு செயல்படுது. பழனிசாமிக்கு மட்டும் அந்த நம்பிக்கை வரல அப்படிங்கும் பொழுது அதையும் ஏற்படுத்தும். பட்ஜெட்ல வந்து தமிழை ஒழுங்காக வாசிக்க தெரியாமல் திக்கி திணறினார், இந்த மாநாடெல்லாம் நடத்துறது எது வீணா போச்சு, அவருக்கு முதல்ல பயிற்சி கொடுக்கணும், யாருக்கு அமைச்சர்களுக்கே பயிற்சி கொடுக்க வேண்டியிருக்கு எப்படி பேசணும்னு அப்படின்னு நேற்று அந்த நாளேடு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தது. பட்ஜெட் வாசிக்கும் போது அமைச்சர்கள் எல்லாம் உள்ளிருந்து தூங்கிட்டாங்க அப்படின்னும் புகைப்படத்தை போட்டிருந்தாங்க. ஃப்ரண்ட் பேஜ் புகைப்படமே அதான், எல்லா அமைச்சர்களும் இப்படி உட்காந்துருக்கிறாங்க. அப்போ ஒரு ஒரு நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை வாசிக்கின்ற போது அமைச்சர்கள் உறங்கி விட்டார்கள், தூங்கி விட்டார்கள் அப்படிங்கிற விமர்சனம், கடுமையான விமர்சனம். ஆமாம், நாளேடு எழுதியிருந்ததை நம்மளும் பார்த்தோம். எவ்வளவு ஒரு வன்மம், எவ்வளவு ஒரு கயமைத்தனம் இருந்துச்சுன்னா, அயோக்கியத்தனம், தமிழ்நாட்டில் நீ தமிழில் தானே அச்சடிக்கிற, ஆனால் நீ எதை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற. இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நண்பர் மாஸ் அவர்கள் வந்து மேயர், சென்னையினுடைய மேயராக இருந்தார். அப்போ என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக சென்னை தலைநகரில் இருக்கக்கூடிய கடைகளில் இருக்கக்கூடிய அந்த பெயர் பலகையெல்லாம் தமிழில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரே இறங்கினார். தெருக்கல்ல இறங்கி போய் நேரடியா கடைகள்ல பார்த்து மாத்தணும்னு சொல்லி பொண்ண பொழுது பத்திரிகை என்ன எழுதுனுச்சுன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கடையில தமிழ் பெயர் பலகை வச்சுட்டா ஒவ்வொரு தமிழர்கள் வீட்டுக்கும் பிரியாணி பொட்டலம் கிடைச்சிருமா அப்படின்னு எழுதின பத்திரிகை அந்த பத்திரிகை. மொழி நக்சலிசம்னு எழுதுனுச்சு, எதை, தமிழ்நாட்டுல கடைகள்ல தமிழ் பெயரை வைங்க அப்படின்னதுக்கும், கோவையில மாநாடு தமிழ் செம்மொழிக்கு மாநாடு எடுத்ததுக்கும், செம்மொழிக்கு அந்தஸ்து வாங்கினதுக்கும் இதே பத்திரிகை என்ன எழுதுனுச்சுன்னா, மொழி நக்சலிசம் எழுதுனது யாரு, சமஸ்கிருதத்துல தூக்கி பிடிக்க, நீ சமஸ்கிருதம் தூக்கி பிடிக்கிற, நீ எதுக்கு தமிழ்ல வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிற
ரெண்டாவது, இன்றைக்கு பட்ஜெட் ஏற்கனவே சொன்னது போல் அது வந்து டிஜிட்டல் பட்ஜெட்டு, பேப்பர் இல்லாத பட்ஜெட்டு, எல்லாம் ஐபேட் வச்சுருக்கிறாங்க. பேட் வந்து பார்த்துட்டு இருக்கும் பொழுது இயல்பாக இப்படி வச்சு கீழே குனிஞ்சு தான் நம்ம பார்க்க முடியும். அவர்கள் கீழே அந்த ஸ்க்ரீனை பார்க்கறதை இவங்க தூங்கி விழுறாங்க அப்படின்னு ரவுண்ட் பண்ணி போட்டால் எவ்வளவு தைரியம் தமிழ்நாட்டில் இதை கேட்கறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற திமிர்த்தனம். நீங்க கேளுங்க, நீங்க தானே ஆட்சியில் இருக்கீங்க, கண்டிப்பாக நம்ம கேட்டுட்டு நம்ம வந்து ஏன்னா ஜெயலலிதா சென்னாரெட்டிக்கு கையாண்ட முறையில் நம்ம ஏன்னா வன்முறையில் மேலே அந்த மாதிரியான எதிர்ப்பை நம்ம தெரிவிக்க முடியாது. இந்த இயக்கம் கடமை கண்ணியம், எங்களுடைய கோர் ஐடியாலஜி கடமை கண்ணியம், கட்டுப்பாடு, கட்டுப்பாடோடு இருங்க அப்படிங்கிறது மட்டும்தான். என்றைக்குமே வன்முறையின் மேல நம்பிக்கை இல்ல. ஒருவேளை நான் சொல்றது அதுதான், நான் அதான் சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கு இவ்வளவு நம்ம அமைதியா இருக்கிறதுனாலதான் அவ்வளவு திமிர்த்தனமா எழுதிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை இப்போ தமிழ்நாட்டுல நிறைய கலவரங்களை தூண்ற மாதிரி இன்னும் அண்ணாமலை மாதிரியான ஒரு தலைவரா இருந்து சீமான் மாதிரியான தலைவர்களா இருந்தா இன்னைக்கு அந்த பத்திரிகை தமிழ்நாட்டுல நடந்திருக்காது, அந்த அது இருந்த இடமே இருந்திருக்காது, அந்த அளவிற்கு கொண்டு போய் விட்டுருப்பாங்க. ஆனா இந்த இயக்கம் வன்முறையின் மீது நம்பிக்கை இல்லாத இயக்கம் அப்படிங்கிறதுனால கருத்துக்களா கருத்துக்களா எதிர்கொண்டுட்டு இருக்கிறோம். நீங்க தைரியம், அதாவது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சட்டமன்றத்துக்குள்ளார் என்ன பட்டாங்க, ஆபாச படம் பார்த்துட்டு இருந்தாங்க. நீ அன்னைக்கு எடுத்து போட்டியா, இது இவ்வளவு ஒரு கேவலமான வேலைய, கேடுகட்ட வேலைய மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பாஜக உறுப்பினர்கள் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டுச்சா இல்ல? இல்ல இன்னொன்னு அவங்களுக்கு இன்னொன்னு என்ன வெறுப்பு கோபம் ஆற்றாமையா இருக்கும் அந்த பத்திரிகைன்னு பாத்தீங்கன்னா, இப்போ 9 ஆண்டுகளா ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட், ஒன்றிய அரசு பட்ஜெட் வாங்கும் போதெல்லாம் இந்த நிறுவனங்களை வித்துட்டோம், இந்த நிறுவனங்கள் விற்கப்படுகிறது, இது வந்து தனியாருக்கு தாரைவா இருக்கப்படுகிறதுன்னு தொடர்ந்து விற்பனை விற்கப்படுகிறதுங்கிற வார்த்தைகள் இல்லாத வரிகளே இருக்காது. அப்ப அந்த மாதிரியான ஒரு பட்ஜெட்டை தமிழ்நாட்டுல இல்ல, ஒரு வரியில கூட பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்கிறோம், தமிழ்நாடு அரசு நிறுவனங்களை தனியாருக்கு விற்கிறோம், நாங்க தாரை வார்க்கிறோம் அந்த மாதிரியே இல்லை. என்னடா இது ஒரு பட்ஜெட்டாங்கிற கோபம் அந்த பத்திரிகைக்கு இருக்கும். அதனால அந்த நூலிஸ்டுகளினுடைய கோபம் அந்த அளவில் இருக்குது. இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அதை எதற்காக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு பார்க்க முடிகிறது. எந்த அளவிற்கு அவர்களோட ஒவ்வொரு டைமும் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க, அவர்களுடைய தரம் நம்ம பத்திரிகைன்னு சொல்வதற்கான தகுதியே இல்லாத ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகை. சட்டம் ஒழுங்கு வந்து சிறப்பாக இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக குற்றம் சாட்டிக்கிறார். நேற்று கூட பார்த்தீங்கன்னா நடு வழியில் நடு சாலையில் கிருஷ்ணகிரி பக்கத்தில் காதல் திருமணம் செய்து கொண்ட அந்த தம்பதியர், அந்த கணவன் வந்து பெண் வீட்டாரால் வந்து அநியாயமாக படுகொலை செய்யப்படுகிறார். அது வந்து இன்றைக்கு காட்சி படங்களாக வருகின்ற பொழுது தமிழ்நாட்டை தாண்டி பலரும் அதிர்ந்து போனார். அப்போ நடு ரோட்டில் தமிழ்நாட்டில் இப்படி படுகொலை செய்யக்கூடிய அளவிற்கு சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் தொடர்ச்சியாக எழுப்பப்படுகிறது. சட்டம் ஒழுங்கினுடைய நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகிறதா? சட்டம் ஒழுங்கு மிக சிறப்பான முறையில் இருந்துட்டு இருக்கு. இது ஆர்கனைஸ்டு கிரைம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பாரிசனுக்காக சொல்றேன், அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது இந்த பட்டாக்கத்தி ரவுடிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பிறந்த நாளே பட்டாக்கத்தியில தான் கேக்கு வெட்டி கொண்டாடக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அது அந்த மாதிரியான நிலை இப்போ ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது, எமோஷனல் கிரைம்ங்கிறது வந்து எல்லா காலகட்டத்திலையுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். அதுவும் சட்டம் ஒழுங்குக்குள்ளார சேரக்கூடியது தான். எமோஷனல் கிரைமை நம்ம உடனடியாக தடுக்க முடியாது, அதை அரசு எப்படி கையாளுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இயக்கம் திராவிட இயக்கம் திமுக அரசு என்றைக்குமே இந்த ஜாதி மறுப்பு திருமணங்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அரசு. அது அதற்காக பல சலுகைகளை வந்து அறிவிச்சிருக்குது. ஆட்சி பொறுப்புக்கு வரும் பொழுதெல்லாம் அதற்காக முன்னெடுப்புகளையும் எடுத்துட்டு இருக்காங்க. அரசு பணி வேலையிலிருந்து அவர்களுக்கான ஊக்கத்தொகையிலிருந்து தொடர்ந்து அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் குறிப்பிட்டு காட்டிய சம்பவம் கண்டிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் வர்றது, அதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம், அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த பிரச்சனைகளுக்கு சம்பவங்களுக்கு காரணமானவர்கள் கைது செய்யப்படுவார்கள், அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும். ஆனால் அதே சமயத்தில் இப்போ இந்த 2 ஆண்டுகளில் குறிப்பாகவே இப்போ அதிமுக வந்ததுலேருந்து இந்த எடப்பாடியோடைய 4.5 ஆண்டு காலத்திலிருந்து இப்போ தொடர்ச்சியாக இப்போ இந்த 2 ஆண்டுகள் வரைக்கும் பாஜகவினுடைய அதே போல் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய இந்த நாம் தமிழர் போன்ற இப்போ இந்த குடிபெருமை பேசக்கூடிய இந்த இவர்கள்லாம் ஜாதி உணர்வை தூண்டக்கூடிய இந்த பிரச்சனைகள் எதற்காக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதி உணர்வை தூண்டக்கூடிய வகையில் அவர்கள் பேசுறதும், இந்த இப்போ போலி தமிழ் தேசியம் பேசுறவங்களா இருக்கட்டும், இல்லை தேசிய கட்சியில் சொல்ற பாஜகவா இருக்கட்டும், ஆர்எஸ்எஸ்னுடைய முழு நேர வேலையா என்னவா இருக்கு, ஆர்எஸ்எஸ் வேலைக்கு ஆள் வச்சிருக்கு, பாஜகவையும் நாம் தமிழரையும் வேலைக்கு வச்சிருக்கு. இப்போ அவர்கள் அந்த ஏஜென்ட்கள் புரோக்கர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஜாதி குழுக்களுக்குள்ளாரையும் நீ தான் பெரியவன், நீ தான் ஆண்ட ஜாதி பெருமை அப்படின்னு அந்த உணர்வை தூண்டக்கூடிய விதமாக தொடர்ந்து ஜாதி உணர்வை அதிகப்படுத்த ரொம்ப மிக சமீப காலமாக
திட்டமிட்ட நோக்கில் செயல்பட்டு இருக்கிறாங்க. இப்போ இப்போ சீமான் கூட சமீபத்தில் பேசினார், நான் வந்து ஆமா பனையேறி மகன், பனையேறி மகன் என்று சொல்வதில் எனக்கு என்ன அவமானம் வந்துடும், போது நீ ஏன் அவமானமாக நினைக்கிற, நீ நினைக்காத, நானே நினைக்கல, பேருக்கு பின்னாடி சாத்திய போடுறதுல என்ன இழிவு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினார். அப்போ ஒருவர் தன்னுடைய அடையாளத்தை ஏன் மறைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தானே அவர் அதை எடுத்துக்கு வர்றாரு. இது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு பிரச்சாரம் பாருங்க. ஏன்னா ஜாதி பெயரை பேருக்கு பின்னாடி போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான எவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடந்தது அப்படிங்கறத நாம் பார்த்தோம். முதலாவது சட்டையரிப்பு போராட்டம் எதற்காக நடந்துச்சு, ஜாதி ஒழிப்புக்காக தான் அந்த போராட்டமே நடந்துச்சு 1957. எதுக்காக அவ்வளவு பேர் சிறை சென்றாங்க, 10,000 பேர் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு 4,000 பேர் சிறை சென்று 13 பேர் ஜெயிலுக்குள்ளார இறந்து போனாங்க. இறந்து போனவங்களுடைய உடலை வெளில கொண்டு வந்தா இந்த ஜாதி ஒழிப்பு போராட்டம் மறுபடியும் வீரியமாகும் அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்குள்ளாரே பதைச்சாங்க. அந்த உடலை மீண்டும் வெளியில வாங்கிட்டு வந்தது மணியம்மையா அவர்களால் போராட்டி வெளில வாங்கிட்டு வந்து ஊர்வலமாக எடுத்து போய் பதைச்சாங்க. பெரிய போராட்டத்திற்கு பிறகு பெயருக்கு பின்னாடி ஜாதி பெயரை போடக்கூடாது, அது வந்து ஒரு இழிவு, பிறப்பால ஏற்றத்தாழ்வை கற்பிக்குது. இன்னும் நீங்க இன்னைக்கு நம்ம பெருமையா தமிழ்நாட்டுடைய பெருமை எதை சொல்றோம், பேருக்கு பின்னாடி பேர் அந்த சர்நேம்ங்கிறதே ஒண்ணு கிடையாது, ஜாதி பேர் கிடையாது. இன்றைக்கும் வடமாநிலங்கள்ல நீங்க யாராவது ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்றைக்கும் தமிழ்நாட்டுல கூட ஒரு சில நிறுவனங்கள்ல ஒரு குறிப்பிட்ட ஜாதியினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும் பிரைவேட் கார்பரேட்ல நீங்க பார்க்கும்பொழுது. அதே போல வட மாநிலங்கள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் என்ன சமுதாயத்தை சார்ந்தவரா இருந்தாரோ அந்த சமுதாயத்தை சார்ந்தவர். ஏன்னா இங்க உங்களுக்கு ரெசியூம் வரும் பொழுது அதுல இருந்தே நீங்க வந்து நீங்க ஃபில்டர் பண்றதுக்கான வசதியா இருக்காங்க. இங்க நம்ம யார், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க வந்து எந்த தெருவுன்னு கேட்கணும், எந்த ஊருன்னு கேட்கணும், என்ன சாமி கும்பிடுவீங்கன்னு கேட்கணும், இன்னாருடைய சொந்தக்காரனான்னு கேட்கணும். மிக பிஹெச்டி பண்றதை விட பெரிய அனாலிசிஸ் பண்ணணும். அப்படிலாம் கண்டுபிடிச்சுதான் நீங்க பே, நான் யாரு, என்னுடைய நான் செய்த தொழிலையோ அல்லது வேற என்னுடைய பெருமைகளையோ இந்த மாதிரி தெரியப்படுத்தணும் அப்படின்னு அவசியம் இல்லையே. இன்னைக்கு சீமான் சொல்றாரு, பேருக்கு பின்னாடி ஜாதி போட்டுக்கிறதுல என்ன தப்பு, இந்த வெள்ளம் வந்துருச்சா இதானே நம்ம சொல்லிட்டு இருந்தோம், எதுக்காக சீமான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இருந்தோம், ஜாதி பெருமை பேசுறதுதான் சீமானுடைய தமிழ் தேசியத்தினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு பேசிட்டாரா, நீ இந்த சமுதாயத்து மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கிற, அவர்களுடைய வாழ்க்கை மாற்றி போடுவதற்காக என்ன செஞ்சிருக்க, உங்களால என்ன அந்த சமுதாய மக்களுக்கு உயர்வு ஏற்பட்டிருக்குது, ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்கா, நீ வாங்கி திங்கிறதுக்கு ஊர் பொறுக்கி திங்கிறது கமிஷன் வாங்கறதுக்கு ஜாதி பெருமையை பேசணும், ஜாதி பெயரை போடணும் அப்படின்னு சொன்னா அதற்கான எதிர்வினைகள் அப்படிங்கிறது வந்து மிக கடுமையாக இருக்கும். சீமானுக்கு இவ்வளவு நாளா கொடுத்துட்டு இருந்த மரியாதை, சீமான் பார்த்த தமிழ்நாடாக இந்த தமிழ்நாடு இருக்காது, அவருக்கு சரியான பாடம் போட்டப்படும் அப்படிங்கிறத நான் எச்சரிக்கையாவே சொல்றேன். ஏன்னா இதுக்காக மிகப்பெரிய வரலாறு தமிழ்நாட்டு இருக்குது, மிகப்பெரிய அளவிற்கு உயிர்களை இழந்திருக்கோம், மிகப்பெரிய அளவுல போராட்டம் பண்ணிருக்கிறோம், இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. தந்தை பெரியார் மிக எளிமையாக சொன்னார், அன்றையே சொன்னார், என் பேர் நான் ஜாதி வச்சுக்கிறேன், அதுக்கு என்ன உனக்கு என்ன கஷ்டமா அப்படின்னா, ஒரு தெருவில் 10 வீடு இருக்குது, ஒரு வீட்டில் மட்டும் இது வந்து பத்தினி வீடு அப்படின்னு எழுதி வெளியில் வச்சா அப்போ மற்ற வீடுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேள்வி கேட்டார். ஆக இன்றைக்கு நீ சொல்ற சிவனாடாரோடைய பொண்ணுக்கு பேரு, அவங்க பொண்ணுக்கு பின்னாடி அந்த ஜாதி பேர் போட்டிருக்காங்க, அந்த சமுதாய மக்களை பார்த்தாலே தீட்டுன்னு சொன்ன இதுதானே, எவ்வளவு இழிவுபடுத்தினாங்க, நகை போடக்கூடாதுன்னு மேலாடை போடக்கூடாது, எவ்வளவு இருக்குது, இன்னும் தாலியறுத்தான் சந்தையெல்லாம் இருக்குதானே, ஊரே இருக்குது, சாட்சியா இருந்துட்டு இருக்குது. ஆக நீங்க அந்த சமுதாயம் அன்னைக்கு உயர்வதற்காக உங்களுக்காக ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருந்திருக்கா, நீங்க ஏதாவது பண்ணிருக்கிறீங்களா, இல்ல இன்னைக்கும் அந்த பொருளாதாரத்துல இன்னைக்கு 10 பேர் உயர்ந்திருக்கிறானா, 10 பேர் நீ கீழே இருந்துட்டு இருக்கான், இன்னைக்கு அவர்களை மேல கொண்டு வர்றதற்காக என்ன பண்றீங்க? அப்ப அது எதுவுமே பண்ணாம வெறும் பேரை போட்டுக்கிறது மட்டும்தான் என்னுடைய பெருமை அப்படின்னு சொன்னா, இது எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான அரசியல், எவ்வளவு திட்டமிட்ட விஷம பிரச்சாரம். இது சீமான் பேசல, இது RSS பேசுது, இது பாஜக பேசுது, தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஹிடன் அஜெண்டா வாங்கி திங்கிறதுக்கு இவர் வேலை செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். நன்றி அமுதரசன், மிக விரைவாக பரபரப்படன்னு நம்ம வந்து பேசி முடிக்க வேண்டிய செய்திகளை பேசிட்டோம். முக்கியமான இந்த இரண்டு மூன்று விஷயங்கள் இன்றைக்கு பேசுபொருளாக இருக்கக்கூடிய செய்திகள், இவை குறித்து உங்கள் தொடர் பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கல்வி சொந்தங்களுக்காக எங்களோடு இணைந்து உங்கள் பதில்களை தந்தீர்கள், நெஞ்சமே நன்றி. நன்றி நேரம் செய்யலாம் சொந்தங்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில், நன்றி.